பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பவர் ஜி கே மணி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கோவிந்தபாடி கிராமத்தைச் சேர்ந்தவர். வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து டாக்டர் ராமதாசுடன் தொடர்பு வட்டத்தில் இருப்பவர். 80களின் இறுதியில் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியபோது அதில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஜி கே மணி. 1991 சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிட்டபோது மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஜி கே மணி. ஆனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1996 சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்டார். பலத்த போட்டிக்கு மத்தியில் நடந்த தேர்தலில் வெறும் 400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஜி கே மணி. அப்போது பாமக சார்பில் வெறும் 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து பன்றொட்டி ராமச்சந்திரன், பேராசிரியர் தீரன் போன்றோர் விலகியதை தொடர்ந்து அந்த கட்சியின் தலைவராக ஜி கே மணி நியமிக்கப்பட்டார். 2001 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது பாமக. அப்போது மீண்டும் பெண்ணாகரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் ஜி கே மணி. அதனைத் தொடர்ந்து பாமகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக செயல்பட்டார். பெண்ணாகரத்தில் 2 முறை வெற்றி பெற்ற ஜி கே மணி 2006 தேர்தலில் மீண்டும் மேட்டூர் தொகுதியில் களம் இறங்கினார். அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றது பாமக. முதல் வாய்ப்பில் தோல்வியடைந்த ஜி கே மணி இம்முறை வெற்றி கிடைத்தது. மீண்டும் பாமக சட்டமன்ற குழுவின் தலைவராக செயல்பட்டார். பாமகவின் தலைவர் என்ற முறையில் கட்சி நடத்தும் போராட்டங்களுக்கு தலைமை வகிப்பது, அறிக்கை விடுவது, கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று தீவிரமாக செயல்பட்ட ஜி கே மணி 2011 தேர்தலில் மேட்டூரில் தோல்வியடைந்தார். மேட்டூர், பெண்ணாகரம் என்ற 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் பலமுறை போட்டியிட்ட ஜி கே மணி 2014 மக்களவைத் தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். பாமகவுக்கு செல்வாக்குள்ள தொகுதி என்ற போதும் அவருக்கு 3 இடமே கிடைத்தது. தற்போது 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் ஜி கே மணி.